நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மாவட்டத்தின் விவசாயியும் கூலி தொழிலாளியுமான 24 வயது இளைஞர்தான் சந்து மௌரியா. சந்து மௌரியா நந்து என்ற பகுதிக்கு வேலை ஒன்றிற்காக சென்றபோதுதான் சுந்தரி என்ற பெண்ணை சந்திக்க இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள். இதன் பிறகு ஒரு வருடம் கழித்து ஹசினா பாக்கேல் என்ற இன்னொரு பெண் உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சந்துவின் கிராமத்திற்கு வந்தபோது அவர் மீதும் காதல் கொண்டுள்ளார். ஹசினா தன்னுடைய காதலை சந்துவிடம் வெளிப்படுத்திய போது தான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிப்பதையும் சந்து ஒப்புக்கொண்டும் உள்ளார். இருப்பினும் ஹசினா தொடர்ந்து சந்துவுடன் தொடர்பில் இருக்க ஒரு கட்டத்தில் சந்து காதலித்த இரு பெண்களுமே ஒருவரை ஒருவர் தெரிந்தும் கொண்டனர். இருப்பினும் இருவருமே தொடர்ந்து சந்துவை காதலித்தும் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்துதான் ஹசினா என்ற பெண் சந்துவின் வீட்டிற்கே வந்து அவருடன் லிவிங் டுகெதரில் வாழத் தொடங்கியுள்ளார். இதை கேள்விப்பட்ட இன்னொரு காதலியான சுந்தரியும் சந்துவின் வீட்டிற்கு வந்துள்ளார். மூவருமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒரு வருடமாக லிவிங் டுகெதரில் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழவும் தொடங்கியுள்ளார்கள். திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழ்வதை பற்றி அக்கம் பக்கத்தார் மூலமாக திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வதை பற்றி உறவினர்களும் கிராமத்தினரும் கேள்வி எழுப்பவே தற்போது திருமணமும் செய்து கொண்டுள்ளனர். மூன்று பேரும் பெயரையும் அச்சிட்டு திருமண பத்திரிகை உறவினர்களுக்கும் அளிக்கப்பட்டு 500க்கும் அதிகமான பேர் முன்னிலையில் இந்த திருமணமும் நடைபெற்றும் உள்ளது. விவசாயியான சந்து ஒரே மேடையில் ஒரே போல சடங்குகளை செய்து தன்னுடைய இரு காதலிகளுக்குமே தாலி கட்டியும் உள்ளார். தன்னை மனதார காதலித்த ஹசினா மற்றும் சுந்தரி என்ற பெண்ணை ஒரே மேடையில் இருவரின் சம்மதத்துடன் ஜனவரி 3 இந்த திருமணமும் நடைபெற்றது. தற்போது இந்த திருமண வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டும் வருகிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.